ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல, ப்ரெட் தான் வீட்டில் இருந்துச்சு. சரி, இந்த ப்ரெட்டை வச்சு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5-6 ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்துருந்தேங்க. நம்ம எவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து ப்ரெட்டை எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு நான் வந்துட்டு நல்லா இதை வந்து கட் பண்ணி இல்லை வந்து பிச்சு வச்சுக்கலாங்க இருக்கட்டும். அப்படியே கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதும், இதை நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுமே இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்துட்டோம்னா நார்மலான குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகுதான்னு பார்த்துக்கோங்க. சூடானதுமே அதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அடுத்ததாக இதிலையே வந்து நம்ம வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் ஒரு 2 சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீள நீளமாக இல்லாமல் பொடி பொடியாக கட் பண்ண மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு சில டைமில் ஒரே மாதிரி ரெசிபி செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்துதான் கொஞ்சோண்டு நிலக்கடலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நிலக்கடலையெல்லாம் ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய தக்காளி பழமாக இருந்தங்காட்டி ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக சேர்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது செஞ்சு கொடுத்து விடும்போது கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அடுத்துதான் இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், அந்தளவுக்கு தான் வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இதை ஃபுல்லாக கலந்தாச்சு. நம்ம சேர்த்துருந்த மசாலாஸ் எல்லாமே ப்ரெட்டில் வந்து நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. மல்லித்தலை இருந்துச்சுன்னா மேலால் மல்லித்தலையும் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ப்ரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு.
இதை நம்ம அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு ஏதாவது இது கூட சாஸ் வச்சு சாப்பிட விருப்பம் இருந்துச்சுன்னா அதை வச்சு சாப்பிட்லாம், இல்லை இதை அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே வச்சு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான டின்னர்னால் கண்டிப்பாக இந்த பிரெட் மசாலா உப்புமாவை சொல்லலாங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் பிரெட் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.